ஓ முத்தார தேவியே போற்றி, அனைவருக்கும் வணக்கம். அனுபூதி செய்த செந்தில்குமார் முத்தாரன் பேசுகிறேன். இந்த பதிவில் வந்து மேசம் ராசியும் சூரிய திசையும். மேச ராசி அன்பர்களுக்கு வந்து சூரிய திசை வந்தால் என்ன பண்ணும், ஒரு சிறிய பதிவு. மேச ராசி அன்பர்களுக்கு வந்து சூரிய திசை வர்றது வந்து மிகவும் சிறப்பு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சூரியனும் செவ்வாயும் வந்து நட்பு ராசிகள். அப்போ நட்பு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு தசாபத்தி நடக்கும்போது என்ன ஆகுனாச்சுன்னா, யோகம் வந்து கொட்ட தான் செய்யும். அது எந்த வழியாக ஒரு வழியில் வந்து உங்களுக்கு யோகம் வந்து வந்துகிட்டே இருக்கும். சில பேர் சொல்கிறாங்களா, எப்படி தான் காசு வருதுன்னு தெரியலப்பா, எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்களா. இவங்களாம் நட்பு சம்மந்தப்பட்ட ராசியில் தசாபதி நடக்கும் சிறப்பாக இருக்கும். இதில் வந்து சூரியன் வந்து ஐந்தாம் அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வந்து ஐந்தாம் அதிபதி திரு பாவக்கிரகமாக வருகிறார். அதாவது இவர் வந்து சுபகிரகமாக இருந்தால் ரொம்ப சிறப்பு, ஆனால் இவர் பாவக்கிரகம். பாவக்கிரகம் அப்படிங்கிறது பாதி அரைப்பாவர், பாதி சூப்பர் பாதி அசூப்பர் என்ற கணக்கில் தான் சூரியனுக்கு வந்து ஜோதிடம் இடம் கொடுத்துருக்குறாங்க. இந்த அமைப்பில் வந்து அவர் ஐந்தாம் இடத்தில் இருப்பதை விட நாலில் இருந்தால் மிகவும் சிறப்பு. நாலாம் இடத்தில் இருந்தாருன்னா உங்களுக்கு வந்து நாலாம் இடம் சம்மந்தப்பட்டவன வீடு வண்டி வாகனம் காரு லக்ஸரியான வாழ்க்கையெல்லாம் பெரிய அரண்மனை, அதாவது ஊர்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய வீடுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த வீடு வந்து இவங்களுக்கு தான் இருக்கும். இது மாதிரி அமைப்பு நாலாம் இடம் பத்தாம் இடம் சம்மந்தப்படும் போது என்ன ஆகுனா, நாலில் இருக்கிற சூரியன் வந்து தனது ஏழாம் பார்வையால் வந்து பத்தாம் இடத்தை பார்ப்பார். பத்தாம் இடங்கிறது பதவி ஸ்தானம், பதவி தொழில் கௌரவம் இதெல்லாம் வந்து அள்ளி கொடுப்பார். நீங்கள் வந்து கௌரவம் ஊரில் சொல்கிறாங்களா, பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறாங்க, பிரசிடென்ட் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறது சூரியன் வலுவுக்கு ஏற்ப. சூரியன் வந்து நல்ல பலமாக இருந்தாச்சுன்னா அரசியல் லெவலில் வந்து சிறப்பாக ஜொலிப்பாங்க. இப்போ சூரியன் வந்து பத்தாம் இடத்தை பார்க்கறனால என்னன்னா, இவங்க அரசியலில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அரசியல் நம்ம அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அதை சாதிக்கணும், பொது சேவை செய்கிற அமைப்பில் வந்து இவங்களுக்கு வந்து அந்த நோக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது நாலிலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்கும்போது. இதே ஐந்தில் வந்து சூரியன் இருந்தார் அப்படின்னாச்சுன்னா, அவர் பாவக்கரகம் அப்படிங்கிற கணக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பூர்வீகத்தில் வந்து சில சில தொந்தரவு கொடுத்துட்டு இருப்பார். ஏன்னா அவர் ஐந்தில் இருக்கக்கூடாது. ஐந்தில் இருப்பதை விட நாலு ஏழு பத்து இந்த இடங்களில் இருப்பது சிறப்பு. ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் நெருக்கடி கொடுத்துட்டு தான் இருப்பார். உங்களுக்கு வந்து குழந்தை பார்க்க தடை பண்ணிகிட்டே இருப்பார் முக்கியமாக, ஏன்னா ஐந்தாம் இடம் பாவக்கரகம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கணக்கில். அதுவும் இல்லை ஏழாம் இடம், ஏழாம் இடங்கிறது வந்து நீசம். ஏழாம் இடத்துல வந்து அவர் நீசமாவார். ஆனால் மேச ராசிக்கு நீசமும் கணக்கு இருக்க முடியாது. என்ன காரணம் கேட்டால், சந்திரனோட ஏழாம் பார்வையில் இருப்பார். ஏழாம் பார்வை வந்து சந்திரன் பௌர்ணமி யோகத்தில் இருப்பார். பௌர்ணமி யோகத்தில் இருக்கிற சந்திரன் வந்து சூரியன் வந்து உங்களுக்கு மிகவும் சிறந்த பலனை கொடுப்பார். ஐந்தாம் இடத்து பலனெல்லாம் அள்ளி கொடுப்பார். அதாவது பூர்வ புண்ணிய போன ஜென்மத்தில் நீங்கள் இப்போ என்ன அமைப்பில் இந்த ஜென்மத்தில் நீங்கள் கழிக்கணும்னு பிறந்திருக்கீங்களோ அதை போது அள்ளி கொடுத்துருவார். லாபமாக இருக்கும்போது நஷ்டம் இருக்காது. இதே சந்திரன் வந்து கட்டு போயிருந்தால் தான் உங்களுக்கு வந்து தலைமை பண்பில் வந்து தொந்தரவு கொடுக்குமே தவிர இது தொந்தரவு கொடுக்காது, மிகவும் சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து பத்தாம் இடம், பத்தாம் இடத்துல சூரியன் இருப்பது மிகவும் சிறப்பு. ஏன்னா பத்தில் வந்து சூரியன் வந்து திப்பலமாக இருப்பார். திப்பலத்தில் இருந்து அவர் நாலாம் இடத்தை பார்ப்பார். நாலாம் இடத்தை பார்க்கும்போது என்னாங்கன்னா, அருமையான தாய் சொல்கிறாங்களா, எங்கள் அம்மா எனக்கு உயிராக்கன்னு சொல்கிறாங்களா, உயிரோ ரொம்ப பாசமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பில் எங்களுக்கு தான் வரும். பத்தில் இருக்கும் சூரியன் வந்து உங்களுக்கு வந்து தொழில், ஆனால் பத்தில் இருக்கும்போது என்னாகுன்னா தொழிலில் வந்து கொஞ்சம் நிறைய தொழில் பண்ணுற மாதிரி இருக்கும். தொழில் மூலமாக அந்த தொழில் பண்ணலாம் இது ஒரு ஆசைகள் அதிகமாக வளர்த்துட்டே இருப்பார். ஆனால் தொழில் வந்து சிறப்பாக இருக்கும். நீங்கள் தொழில் பண்ணிகிட்டே இருப்பீங்க, தொழிலில் தலைமையாக இருப்பீங்க, எதில் எடுத்தாலும் முதன்மையாக இருப்பீங்க, நீங்கள் தான் வந்து சிறப்பு. இதில் வந்து செவ்வாய் வந்து மட்டும் உங்களுக்கு வலுவாக இருந்தாருன்னா இன்னும் பலன் சிறப்பு. ஏன்னா செவ்வாய் வந்து வலுவாக இருக்கும். செவ்வாய் லக்னாதிபதி, ஏன்னா ராசி அதிபதி லக்னாதிபதி வலுவாக இருந்தால் தானே வந்து கிரகங்கள் கொடுக்குறத வாங்கி நீங்கள் பாக்கெட்டில் வைக்க முடியும். அதுக்கு வந்து அந்த அதிபதி வலுவாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதே அமைப்பில் குரு பகவான் எங்கேயோ ஒரு பக்கம் இருந்து சூரியனை பார்த்து செவ்வாயும் பார்த்து விட்டால் நீங்கள் வந்து அரசியலில் வந்து கொடி கட்டி பறப்பீங்க. அரசியல் ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கும், அரசியலை ஜெயிச்சிட்டே இருப்பீங்க. இந்த அமைப்பு குரு பார்வையும் குரு செவ்வாயும் சூரியனும் ஒரு சேர பார்த்தால் நீங்கள் வந்து அரசியலில் மிகப்பெரிய தலைவர், எம்பி எம்எல்ஏ சிஎம்னு சொல்கிறாங்களா, இது மாதிரி அவங்கவுங்க பிறப்பு ஜாதியத்தின் வலுவுக்கு ஏற்ப இருக்கும். நன்றி நண்பர்களே, மீண்டும் போய் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.